நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், மெசேஜ் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பட் எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் இவங்க எப்படி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு தமிழில் டைப் பண்ணுறதுனாவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ தமிழில் எப்படிடா டைப் பண்ணி அனுப்புகிறாங்க இவங்க, பெரிய பெரிய லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழில் டைப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி அனுப்பணும் அவசியம் இல்லைங்க, நம்ம தமிழில் பேசினாவே போதும். நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே அது வந்து நம்ம இங்கிலீஷில் சொன்னால் கூட அது அப்படியே தமிழில் வந்து டங்கிலீஷாக மாறி உங்களுக்கு பக்காவாக டைப் பண்ணி தரும். ஸோ அப்படிப்பட்ட அப்ளிகேஷன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ உங்களோட மொபைலில் டைரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் எழுத்தாணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எழுத்தாணின்ற அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த எழுத்தாணி அப்ளிகேஷன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய மொபைலில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை ஓப்பன் கொடுத்த உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே பண்ண அலோ கேட்கும் ஒரு சில மொபைலில், அதுக்கு வந்து நீங்கள் அலோ அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் உங்களோட வாய்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ப்ரொசீஜர் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலோ அலோன்னு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் தமிழ் இந்தியா சிங்கப்பூர் இங்கிலாந்து அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்தியாவாக இருந்தால் இந்தியா கொடுங்க, இல்லை சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து எஸ் ஆன் ஒன் கேட்கும், எஸ் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் கேட்கும், கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் அகைன் வந்து அலோ கேட்கும், அலோ கொடுங்க. தென் அலோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஸ்விட்ச் இன்புட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எழுத்தாணி அப்ளிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டு உங்களோட ஜஸ்ட்டு ஒரு மெசஞ்சர் பேக்கில் அது எழுத்தாணின்றது வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. தென் அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் போர்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தமிழ் ஆப்ஷன் வந்து அது மாதிரி கீபோர்டு வந்து மாறிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து அங்கே தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கும். அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மைக்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே டைப் ஆகும். ஸோ இதுவரைக்கும் அனைவருக்கும் மன நலம். திரும்பவும் அந்த மைக்கை வந்து கிளிக் பண்ணுறோம், நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே திரும்பவும் டைப் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது அப்படியே வந்து அங்கே டைப் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட பார்க்கும் வரை பை ஃப்ரம் சம்